தேன்வெள்ளி சேனல் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்கலாங்கன்னா, பாரம்பரிய முறையில் நெல் வேக வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ வந்து நெல் வேக வைக்கிற முறையை பார்க்கலாமுங்க. இது வேணுங்க கொப்பரைன்னு சொல்லுவாங்க. இது அந்த மஞ்சள்லாம் வேக வைக்கிறோம்ல அந்த கொப்பரை. இதில் வந்து நம்ம ஒரு மூட்டைன்னா ஒரு 65 கிலோ இருக்குங்க. அந்த நெல் வந்து பச்சை நெல் அப்படியே போட்டு தண்ணி ஊற்றி முத நாள் வந்து ஊற வச்சிருதுங்க. இந்த அளவுக்கு ஊற வச்சிட்டோம்னா நெல் வேகும்போது எண்ணெய் வசந்து வந்துடும். அதனால் வந்து கொஞ்சம் குறையத்தான் ஊற வைக்கணும். அரிசி வந்து குருணையாகாமல் முழு அரிசியாக வர்றதுக்காக இந்த மெத்தடுங்க. தண்ணி வந்து இப்படி நெல் முழுசுற அளவுக்கு இருக்கணும். நல்லா நனைஞ்சு இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ வந்து ஒரு சாக்கு போட்டு, ஒரு ஈர சாக்கு போட்டு இப்போ மூடி வச்சிடலாம். காலையில் வந்து வேக வைக்கலாம். சாக்கு வந்து இந்த மாதிரி கித்தான் சாக்கு வந்து நனைச்சி போட்டு மூடி வைக்கணும். ஏதோ 6 மணிக்கு போட்டு வச்சோம்ங்களா, இப்போ வந்து காலையில் 6 மணிக்கு அடுப்பு பற்ற வச்சு நெல் இப்போ வேக வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம நிறைய ஊற்றி வச்சுருந்தோம்லங்களே நேற்று தண்ணி. இப்போ காலையில் பார்க்கும்போது தண்ணி அதிகமாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன பக்கெட் அளவு எடுத்து வச்சுக்கிட்டு வேக வைக்கலாம். இல்லாட்டி தண்ணி அதிகமாக இருந்தால் பொங்கி கீழே வரும். தண்ணி அளவு பார்த்துக்கணும். பாருங்கள் வெந்துருச்சு. இப்படி எடுத்து பார்க்கும்போது இப்படி எடுத்து பார்க்கும்போது லேசாக வந்து வெள்ளையாக தெரியுங்க அரிசி. அதுக்கு பேர் வாய் ஈரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ வெந்தப்பா தான் இன்னி நம்ம வந்து எடுத்து கொட்டிடலாங்க. இப்போ பாருங்க நம்மளுக்கு நெல் வந்து வெந்துருச்சுங்க. இப்போ இந்த சாக்கை எடுத்துட்டு நம்ம வந்து எடுத்து கொட்டிடலாம். வெந்ததுக்கு பதம் பாருங்க, நெல்லில் வந்து வெடிப்பு இருக்கிற மாதிரி தெரியுங்க. அதாங்க வெந்த பதம் வாசமரு. அப்படி உள்ள இந்தாங்க வெந்தது தெரியுதுங்கள்ல. நெல் அந்த அரிசியாகப்பட்டது வெடிச்சிருக்குது பாருங்கள். இதாங்க வெந்த பதம். அப்போ கூட புகை அடிச்சதுனால கொஞ்சம் சரியாக தெரியாமல் இருந்திருக்கு. இதாங்க இப்போ வந்து இது ஒரு 10 நிமிஷம் இதை ஆற விட்டு நம்ம வந்து இந்த ஈர காய வரைக்கும் வெயிலில் போட்டு அப்புறம் நிழல்லையே தான் காய வைக்கணும். நம்ம வேக வச்ச உடனே வந்து சீக்கிரமாக காயறதுக்காக இப்படி பரவலான இடத்துல வந்து அதிகமாக விலாசமான இடத்துல வந்து நீங்கள் காய வச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் நிழல் எடுத்து போட்டணும். அதே நேரம் வெயிலில் விடக்கூடாது. அந்த ஈர உணர்ந்தோடனே லேசான ஈரை இருக்கும்போதே நம்ம நிழலில் மாற்றி போட்டுக்கணும். நிழலில் மாற்றி அதிகமாக நிழலில் தான் அதிகமாக காய வைக்கணும். அதிகமாக வெய்யப்பட்டதுன்னா அரிசி இடியும், அரிசி குருணையாயிடும். நெல் வேக வைக்கிற சீசன் வந்து காற்று காலமாக இருந்ததுன்னா அதிகமாக வெயில் படாமல் சீக்கிரமாக காயும், அதிகமாக பனியும் படப்படாது. அதனால் வந்து காற்று காலத்தில் நீங்கள் வேக வைக்கிறது நல்லது. நைட்டு நேரமாக இருந்தாலும் அதிகம் வந்து பனி பட்டதுனாலும் நெல் வந்து குருணையாயிரும். பாருங்க காஞ்சிருச்சு. இங்கே வந்து நம்ம மில்லில் கொடுத்து அரைச்சாலும் அரைச்சிக்கலாமுங்க, அல்லது உரலில் வந்து கைக்குற்றல் அரிசியை பயன்படுத்தினாலும் பயன்படுத்திக்கலாங்க. கைக்குற்றல் அரிசி வந்து நம்ம எபிசோட்லேயே முதல்ல உரலில் குத்தி எடுத்து அரிசி போட்டிருக்கிறோங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். தான் இவ்வளோதாங்க நம்ம வந்து பாரம்பரியமாக நெல் வேக வச்சு காய வச்சு எடுக்கிற முறை இவ்வளோதாங்க. உன்னுடைய அரிசி எப்படி இருக்குதுன்னு மில்லில் அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம அடுத்த ஒரு எபிசோடில் பார்ட் 2 வந்து அதை போட்டுக்கலாங்க. நம்ம வந்து அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.